ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கற்றுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சரி இந்த இடத்த வந்து நம்ம வித்துட்டுனாச்சும் கடனை கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னால் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் ஓரளவு எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வாங்கினோம் ஆனால் அப்பாவுக்கு முடியாத ஒரு காரணத்தினால அவரால் வந்து சரியாக வேலைக்கு போக முடியல அதனால் கொஞ்சம் வட்டிக்கு வாங்கின இடத்துல எல்லாம் வந்து வட்டி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷமாக வட்டி மட்டுமே தான் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் அது அம்மா வந்து வேலை பார்க்குறது நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இருபதாயிரம் சம்பளம் அதை வாங்கி நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வட்டி கொடுக்குறதுக்கு தான் சரியாக இருந்துச்சு கிராமத்தில் வந்து சொந்த வீடு இருந்தாலும் அங்கே வேலையெல்லாம் அளவுக்கு வந்து எங்களுக்கு இல்லாததுனால அம்மா நாங்கள் எல்லாருமே ஓரளவு எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் டவுன் பக்கமாக வந்து தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அக்கா வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள்கிட்ட எங்களோட ஒரு சக்திக்கு மீறியே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆகிட்டோம் ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் வசதி அக்கா போகிற இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஏன்னா இங்கே தான் நம்ம வீட்டில் தான் கஷ்டப்பட்டாங்க வேலை பார்த்துச்சு டைலரிங் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்கிறதுனால போகிற இடத்துலனாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா வேலையில் உள்ள மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிறதுனால நாங்கள் பார்த்து இது பண்ணி தான் வந்து இது பண்ணோம் அப்போ அந்த சமயத்தில் வந்து அம்மா நினச்சாங்க சரி நம்ம தான் அப்பா தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு நம்ம வேலைக்கு போகிறோம் பொண்ணு வேலைக்கு போகுது எப்படியாச்சும் இந்த கடனை கொடுத்துர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபைனான்ஸ் ஏதாச்சும் வாங்கி நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க நினச்சாங்க ஆனால் வந்து அவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அம்மா சொல்லிட்டாங்க ஊரில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நான் யோசிச்சு பார்க்க தான் சொல்கிறேன் நம்ம இடம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கிடக்கல ஒரு இடம் அதை வந்து விற்றுருவோம் விற்றுட்டு கடனை கொடுத்துருவோம் அதான் பக்கத்து தான் வந்து கேட்குறாருல வீடு கட்டுறதுக்காக கேட்குறாரு அதனால் வந்து நம்ம வந்து அதை கொடுத்துருவோம் அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு புரிஞ்சிடுச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து இதுக்கு மேலே வந்து சமாளிக்கிறதுங்கிறது நமக்கு கஷ்டம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அப்பாவுக்கு எனக்கெல்லாம் வந்து விருப்பம் இல்லை ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம விற்கணும் நம்ம விற்காம வந்து ஏதாச்சும் கடனை சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை இந்த மாதிரி இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நாலு வீடு தள்ளி இருக்கிற ஒரு அக்கா வந்து பொண்ணுங்க ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்கப்பா நீ படிச்சிருக்கிறல்ல பில் போடுற வேலை தானா மாதம் உனக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சாப்பாட்டு செலவெல்லாம் போக ஒரு நாற்பதாயிரம் அனுப்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம போய் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தோம்னா கூட இந்த கடனை எல்லாம் ஓரளவு அடைச்சிட்டு நம்மளும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்துடலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இல்லைம்மா வெளிநாடெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கேம்மா அது தனியாக போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னோன்னா அந்த அக்கா சொன்னாங்க என்னோடய அண்ணன் பொண்ணுந்தான் அதில் விட அந்த சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு மூணு பேர் கேட்குறாங்க அதில் வந்து ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிட்டாங்க ஒருத்தர் மட்டும் கேட்குறாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா தெரிஞ்சவங்க தான் எங்கள் ஊர்காரவங்க தான் இங்கே சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறோன்னே சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வேண்டாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நம்ம இங்கேயே இருந்து இந்த இருபதாயிரம் சம்பளத்தை வாங்கி என்னம்மா பண்ண முடியும் சொல்லுங்கள் நான் இங்கே போனேன்னா சாப்பாடு இதெல்லாம் மிச்சம் போக ஒரு நாற்பதாயிரம் அனுப்பினேன்னா கூட நீ இது அஞ்சு லட்ச ரூபா தானே கடனே அதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் நானும் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு ஓரளவு அக்காவுக்கு இப்போ கடன் வாங்கின மாதிரி இருக்கிறது மாதிரி இல்லாமல் எனக்கு என் கல்யாணத்துக்கு ஓரளவு நான் காசு சேர்த்துட்டு வரணுமா அப்படின்னோடனே அப்புறம் அம்மாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பாவும் சொன்னார் நம்ம வந்து பிள்ளைய வந்து வீட்டுக்குள்ளேயே இது பண்ணி என்ன பண்ண போகிறோம் இங்கே பக்கத்துலேயே அவள் இல்லைன்னா திறமையாக இருக்கிறதுக்கு அப்போயே வெளியூர்லாம் போய் வேலை பார்த்துருந்தானே நல்லாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சுருப்பாள் ஐடி கம்பெனியில் அப்படி இருக்கிறப்ப நீ தான் வந்து தேவை இல்லாமல் வந்து இல்லை பயமாக இருக்கு அதாக இருக்குது இங்கேயே வேலை பார் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை வந்து சமாதானப்படுத்தின ஆனால் இன்றைக்கி வந்து அவள் தான் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர் போனவங்கன்னா இன்றைக்கி நல்லா சம்பளத்தில் இருக்கிறாங்க அன்னைக்கு தான் நம்ம வேண்டாம் வேணாம்னு சொன்னோம் இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் வந்து அம்மாவும் சரி பாப்போங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு எல்லாமே ஒரு இது அனுப்பி அவங்களுக்கு உங்களுக்கு நான் பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இது மாதிரி வந்து ச உன வந்து விசாலாம் ரெடி பண்றதுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா மூணு தான் போறீங்க தங்குற இடம் சாப்பாடெல்லாம் அவங்களே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் வந்து நைட்டு வந்து சமைச்சி வீ ரூமில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை காலையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மற்றபடி தங்குற செலவெல்லாம் அவங்களே இது பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் தான் ஏன்னா சாப்பாட்டு செலவு நம்மளுக்கு ஒரு வேளை மட்டும்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம் ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ரெண்டு அக்காவும் வந்து அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டத்தில் உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாகிட்ட சொன்னேன் விசா வந்ததுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்குமா அவங்க அந்த அக்கா மட்டும் சொன்னாங்க ஒரு நாற்பதாயிரம் ரெடி பண்ணி வச்சுமா ஏன் அப்படின்னா விசா செலவு இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க மற்ற இடத்துல